வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைமே இல்லாம வளர்த்துறது எப்படின்னு காமிக்க போறேன். நான் ஆல்ரெடி நிறைய நான் குக்கிங் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைம் இல்லாம வளர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால சரி அதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி அது வந்து நான் முகத்தை காமிச்சு பேசினாதான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏதோ கடமைக்கேன்னு எதையாவது காமிச்சுக்கிட்டு பேசினா வந்து ஏதோ சும்மா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒன்னும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்ல, நான் இல்ல படிச்சு பெரிய டாக்டர் எல்லாம் கிடையாது. இந்த குழந்தை இப்படிதான் வளர்த்தணும் அப்படி வளர்த்தணும்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து என் பொண்ணு எப்படி வளர்த்தினேன், அதுல வந்து அவ எப்படி ஸ்கிரீன் டைமே இல்லாம வளர்ந்தா அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றதுக்கு பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தாங்க நம்ம பண்ணணும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான ஸ்டெப். என்னன்னு பார்த்தா குழந்தைய நீங்க எப்படி வளர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்மளும் வளர்ந்துடணும். அப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. ஏன்னா நீங்க மொபைல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா நான் அப்போ மொபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல இருக்கு நம்ம லைஃப்ல, டெய்லி லைஃப்ல இம்பார்ட்டன்ட் போல இருக்குன்ட்டு அவங்களும் கண்டிப்பா பாப்பாங்க. நீங்க வந்து ஏன்னா நல்லா நீங்களே உங்க வீட்டுல எல்லாரும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்க எப்பவுமே நீங்க வந்து குழந்தைங்களை சின்ன பிள்ளைங்களாவே பாக்குறது அவங்களுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்க இல்ல நீ அதை தொடக்கூடாது போது தொடுவாங்க. ஏன்னா அதனால நீங்க மட்டும் தொடலாம், நான் தொடக்கூடாதான்னு அவங்க வந்து நினைப்பாங்க. அது வந்து ஏன்னா அவங்களுக்கும் பெரியவங்களா நானும் பெரியவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனாலதான் அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு என்னன்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நான் டிப்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன், என்ன மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. எனக்கு வந்து நான் யூஎஸ் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு ஈஸியா வந்து எமர்ஜென்சி கால் போச்சுன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இவ என் பொண்ணுக்கு வந்து 3 வயசு தான் ஆகுது. சோ நான் வர்ற வந்தப்போ வந்து 1.5 வயசு தான் ஆச்சு. அப்போ அவ 2-3 வாட்டி இந்த மாதிரி தெரியாம சைட் பட்டனை வந்து 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணோடனே எமர்ஜென்சி கால் போயிடுச்சுன்னொடனே திரும்ப இமீடியட்டா ரெஸ்பாண்ட் நமக்கு வரும். அப்போ அதை பார்த்துட்டு நான் சொன்னேன், இது பாரு செக்யூரிட்டி கால் வருது, இது ரொம்ப டேஞ்சரஸ், அதெல்லாம் தப்பு, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, போனை சும்மா தேவையில்லாம எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அப்படிதான் அவளை வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டெப் தள்ளி வச்சேன். நீங்களும் அதே மாதிரி குழந்தைங்ககிட்டயே மெயினா நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இப்படி தொட்டா நமக்கு ராங் கால் போயிடுச்சுன்னா யாராவது திட்டுவாங்க, இதை பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இல்ல இது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அவங்களுக்கு அது புரிய வைக்கணும். அதுக்கடுத்ததான் நம்ம என்ன பண்ணும், மெயினா நம்ம தாங்க மொபைல ஸ்டாப் பண்ணணும். நம்ம மொபைல ஸ்டாப் பண்ணா குழந்தைங்க கண்டிப்பா பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து பார்க்கவே மாட்டேன் மோஸ்டா. கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு அடாப்ட் பண்றதுக்கு. ஆனா நீங்க அதை அடாப்ட் பண்ணி குழந்தைங்க உலகத்துக்கு, ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் குழந்தைங்களா கொஞ்சம் வருஷங்கள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் மொபைல பாத்துக்க முடியும். ஆனா நீங்க குழந்தை பருவத்தை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம், ஐயோ என் கூட தானே விளையாடிக்கிட்டு இருந்தா இப்ப டக்குன்னு ஸ்கூலுக்கு போயிட்டாலே நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ நீங்க அந்த டைம் வரைக்கும் நம்ம கண்டிப்பா மனசு திருப்தியா நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயம் நமக்கும் வந்து மொபைல் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கல, அதனால அவங்களும் எந்த ஸ்கிரீன் டைமும் வைக்கல அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மொபைல் அப்படி ஒதுக்கிட்டேன், அப்படி சுத்தமா தொடவிடாம பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா அடுத்த டிவி இருக்கும். எப்படி டிவியும் பார்க்காம எப்படி வீட்டுல இருக்க முடியும்னா, ஆரம்பத்துல நான் கொஞ்சம் வந்து இங்க இருக்கிறதுனால ஆன்லைன்ல சீரியல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். இவ அதுக்கப்புறம் அப்புறம் அதுல இருந்து ஏதாவது கேரக்டர் பேரை சொல்ல ஆரம்பிக்கும் போது இவ அதையும் நோட் பண்றான்னு எனக்கு தெரிஞ்ச உடனே லேப்டாப்ல தான் பாத்துட்டு இருந்தேன் இவ்வளவு தூரம், அதை நோட் பண்றான்னு உடனே அப்போ இதுவும் தப்பாச்சு, அப்ப இதுவும் நமக்கு அவளுக்கு மண்டையில ஏத்தக்கூடாதுன்ட்டு அதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு என்ன, நம்ம அவங்க கூட விளையாடினாலே அவங்க வந்து மொபைலையும் பார்க்க மாட்டாங்க, லேப்டாப்பும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மெயினா நம்ம அட்டென்ஷன் மட்டும்தான் வேணும். அதனால நீங்க வந்து குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிங்க. வீட்டுக்குள்ளேயே இப்ப லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா வெளியே போய் விளையாட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங்ல குழந்தைங்களுக்கு இப்ப சைக்கிள் சொல்லி கொடுக்கலாம். இப்ப 3 வயசுனா சைக்கிள் சொல்லி கொடுக்கற வயசு ஆரம்பிச்சாச்சு. சோ இப்ப நீங்க வேணா சைக்கிள் சொல்லி கொடுக்க வெளியே கூட்டிட்டு போகலாம். இல்லையா ஒன்னும் இல்லைங்க, சின்னதா ஒரு ஹெவி பால் இல்லாம லைட் வெயிட் பால் இருக்கும், லைட் பால் எல்லாம் இருக்கும், சும்மா பலூன் மாதிரி சின்னதா பால், அதை தூக்கி இழுச்சு போட்டு விளையாடினாலும் அவங்களுக்கு பிடிக்கும். இல்லையா சும்மாவே வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாடுறோம், இதெல்லாம் நமக்கு வந்து பெரியவங்களா ஒரு வேலை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி சில்லியா இருக்கலாம். ஆனா குழந்தைங்களோட விளையாடுமா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஆப்வியஸ்லி சந்தோஷப்பட்டா நம்ம கண்டிப்பா ரொம்ப நமக்கு சந்தோஷமா தான் இருக்க போகுது. சோ அவங்களோட விளையாடுங்க. ஹைட் அண்ட் சீக் வீட்டுக்குள்ள பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இது போக பாத்தீங்கன்னா மொபைல்ல நிறைய பேர் வந்து கலரிங் எல்லாம் பண்றேன் அதுதான் பண்றாங்க. அதுக்கு நீங்க வந்து டைரக்டா புக்ஸே வாங்கி நீங்க கலர் பண்ணலாம். ஏன்னா இப்ப இது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சின்ன வயசுக்கு என்ன கலந்த கலர் பண்ண தெரியும்ட்டு நான் வந்து இது லோ குவாலிட்டியா தான் இருக்கும், இது பாத்தீங்கன்னா ஈஸியா கிழிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி புக் வச்சிருக்கேன், அதுல வந்து அவளுக்கு கீச்சுறதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிருக்கோம்.
அதே சமயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு குவாலிட்டி புக்கும் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் அவ்வளவு ஈஸியா கிழியாது. இதுல கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு போய் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு தானா தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் இப்ப அவ இந்த புக்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கீச்சு வச்சிருப்பான், ஆனா இதுல நம்மளுக்கே தெரியும் இது அவ்வளவு நீட்டா இருக்கே நமக்கு கீச்சு தோணாது, அவ்வளவு அசிங்கப்படுத்தணும். அப்ப இதுக்கு வந்து அவளுக்கு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு இடத்தை கம்மி பண்ணிக்கோ கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லி அவ பெருசா கீச்சுறத ஆரம்பிச்சு இப்ப சின்னதா மாத்திருக்காவ. போவுக்கு மட்டும் நான் பண்றேன் அப்படி பண்றேன், போக்கு பண்றேன் அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவ குறைச்சிருக்கா. அந்த மாதிரி அவங்க பண்ணுவோம். இது போக ஒவ்வொரு ஏஜுக்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சில ஏஜுக்கு வந்து இப்ப 2 வயசு அந்த மாதிரி டைம் பாத்தீங்கன்னா பசில்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சின்னதா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாங்க, சீப்பாவே பசில்ஸ் கிடைக்கும், அந்த பசில்ஸே போதும். பசில்ஸ் பண்ணா ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இப்ப இது வந்து ஸ்டோரி புக்ஸ், பிரின்சஸ் ஸ்டோரி புக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்ட் சொல்றது, ஆக்சுவலா இது பெரியவங்களுக்கு பெரிய கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களோட புக்கு தான் இது. ஆனா நம்ம இதுல வந்து பெரிய பெரிய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க இதை காமிச்சு நம்ம கதையை சொல்லலாம். கதையை சொல்லும் போது அவங்களுக்கு அது விருப்பமா கண்டிப்பா கதை நீங்க சொல்லி பாருங்க. குழந்தைங்க எந்த குழந்தைங்களும் பிடிக்காது எனக்கு கதையை சொல்லாதீங்கன்னு சொல்ல போறதே கிடையாது, கண்டிப்பா கசணும். இதுல நம்ம மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ ஈஸியா கூகுள்ல நம்ம சர்ச் நம்மளே கூகுள்ல தான் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணுவோம். அதை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரைம்ஸ் போட்டு காமிக்கிறதோ இல்ல ஒரு கதையை போட்டு காமிக்கிறதன்னு பண்ணாம அந்த கதையை நம்ம கத்துக்கிட்டு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப ரெண்டு குழந்தைங்களுக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங்கே நல்ல இதாகும், நல்லா பாண்ட் ஆகும். அவங்களுக்கு அதுலதான் நம்ம மேல திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க, எனக்கு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க, எனக்கு வந்து ரைம்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் பாக்குறீங்களே நம்ம மொபைல பாத்துட்டு பிடிச்சிட்டு அடம் பிடிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது கூட ஒரு பாண்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் அவங்க அடம் பிடிக்கிறாங்க. நம்ம அந்த இதை மாத்தி நம்ம கிட்ட அது பாண்ட் வைக்கணும். ஏன்னா நம்ம கண்டிப்பா நீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது என்னடா நம்ம கூட வந்து இப்பதானே கொஞ்சம் டைம் தானே இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படி நம்ம மிஸ் பண்றோமே தோணும். இந்த பாண்டை வந்து நீங்க ஆரம்பத்திலேயே நல்லா விதைக்கணும். நம்ம வந்து பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி இப்படின்னு நல்லா விதைச்சாதான் அந்த இது ஆகும். நீங்க ஸ்டோரிஸ் வந்து அது மாதிரி ராத்திரி தூங்க போற சமயமும் சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு கற்பனை திறனும் நல்லா வளரும். அவங்க வந்து நினைப்பாங்க கதை. என் பொண்ணு கேட்டீங்கன்னா அடிக்கடி இப்பவே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, அழாதீங்க நான் ஃபேரி காட் மதர் வந்திருக்கேன். நம்மள சும்மாவே அவ சொல்லுவா, நான் அழுதுட்டுலாம் இருக்க மாட்டேன், சும்மாவே என்கிட்ட சொல்லுவா. அவங்க எப்பவுமே அவங்க உலகம் வந்து தனியா இருக்கும். அது ஆக்சுவலி கிரியேட்டிவா இருக்கணும் இந்த சமயம். இப்ப வந்து இல்ல நீ பெரிய பொண்ணு மாதிரி இல்ல நீ ஏபிசிடி தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இது வந்து எங்க டாக்டர் சொன்னது. அவர் வந்து இப்ப 3 வயசுக்கும் போது நீங்க இங்க 5 வயசுலதான் ஸ்கூலுங்கிறனால அவர் இப்ப வந்து அதை திணிக்காதீங்கன்னு எங்களுக்கு சொன்னாரு. நீங்க வந்து ஏபிசிடி இது படி அதை படி அதை படின்னு திணிக்காதீங்க அப்படிதான் சொன்னாரு. பட் அவளே ஏபிசிடி எல்லாம் அவ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கவும் செஞ்சா. நாங்க கேஷுவலா தான் சொன்னோம், நாங்க வந்து இல்ல இது நீ கத்துக்கிட்டே ஆகணும்லாம் நாங்க சொல்ல, கொஞ்சம் ஏபிசிடி எல்லாமே கொஞ்சம் எல்லாம் சொல்லுவா. அது போக பாத்தீங்கன்னா இந்த இப்போ நாங்க இப்ப புதுசா சரி லாக்டவுன் போது அவளுக்கு அதே இதை பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் சீப்பா தான் நான் வாங்கல, ஹை குவாலிட்டியா அப்படியே ஹைஃபை அமேசான்ல காஸ்ட்லியா ஆர்டர் பண்ணி அப்படியெல்லாம் நான் வாங்கல, நான் வந்து சீப்பா தான் இது வாங்கினேன். இது ஸ்டிக்கர் பிளஸ் கத்துக்கிற மாதிரி. அப்ப இதுல வந்து நம்ம கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது. நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும்னு இல்ல, தமிழ்லும் தான் சொல்லி கொடுங்க. அதாவது அவங்கவுங்க மதர் டங்கும் தான் சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்ப எனக்கு வந்து இங்க எனக்கு தமிழ் புக் அவ்வளவு ஈஸியா டக்குன்னு கிடைக்காது. அதனால நான் தமிழ் கதைகள் தான் நான் இதுவரைக்கும் இன்னும் தமிழ் கதைகள் ஆரம்பிக்கல. பட் நான் இனிமேல் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா நம்ம தமிழ் கதைகளை நான் வந்து நான் யூடியூப்ல பாக்கணும், அவளை பார்க்க சொல்லக்கூடாது. நான் பாத்துக்கிட்டு நான் அதுல அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவளுக்கு அடுத்ததா வந்து அது தெரியும். ஏன்னா நான் என் பொண்ணுகிட்ட அதுல நான் ரொம்ப இதா இருக்கிறது என்னன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க தமிழ் தான் சொல்லி கொடுக்கணும். இப்ப அவளுக்கு இங்கிலீஷ் அவ்வளவா இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பட் நாங்க தமிழ் தான் அவளுக்கு இப்ப நல்லாவே அவளுக்கு பேச தெரியும். ஏன்னா நம்ம வந்து நம்ம மதர் டங் வந்து அதுவும் நாங்க வேற ஊர்ல இருக்கிறதுனால வேற நாட்டுல இருக்கிறதுனால நம்ம மதர் டங் வந்து ஈஸியா பிள்ளைங்க மறந்துடுவாங்க. அது எனக்கு போக கூடாது. அவ தமிழ் கண்டிப்பா கத்துக்கிட்டு ஆகணும், அவ தெளிவா நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரே இதனால ஃபர்ஸ்ட் நாங்க வந்து தமிழ நல்லா நாங்க சொல்லி கொடுத்தோம். இப்ப நீ அடுத்தது தமிழ் ரைம்ஸ் ஆகட்டும் இல்ல தமிழ் ஸ்டோரிஸ் ஆகட்டும் நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். ஆனா நான் கண்டிப்பா யூடியூப்ல போட்டு காமிக்க போறது கிடையாது. இதை கத்துக்கோ இதை பார்த்து நீயே கத்துக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் தான் கத்துக் கொடுக்க போறேன். இப்போ தமிழ் பாத்தீங்கன்னா என்கிட்ட நான் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தா இந்த எழுத்து பத்தி இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு. இது மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், காமிச்சு சொல்லி கொடுக்கறது என்ன. அவளுக்கு எழுதெல்லாம் தெரியாது நாங்க இப்ப வந்து, ஏன்னா அவளுக்கு இங்கிலீஷும் ஆகட்டும் எழுதெல்லாம் அவ்வளவு தெரியவே தெரியாது. அதே மாதிரி நான் இப்ப காமிச்சேன் அந்த பிரின்சஸ் புக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து நாங்க ஒன்னும் இங்கிலீஷ்ல வாசிட்டு இங்கிலீஷ்லயே ஒன்னும் நாங்க சொல்லி கொடுக்கல, நாங்க தமிழ்ல தான் சொல்லி கொடுக்குறோம்.
பட் ஆனா அதுல வந்து சில சில வேர்ட்ஸ் வந்து இப்ப வந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து இந்த மீனிங், ஏன்னா இங்கிலீஷ் வந்து கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க இங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஆப்வியஸா ஈஸியாவே அவங்க கத்துக்குவாங்க இங்கிலீஷ் வார்த்தைகள், அதுக்கு ஆக்சென்ட் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாவே அவங்க கண்டிப்பா நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் கஷ்டமே கிடையாது, ஈஸியா கத்துக்குவாங்க. அதனால நான் தமிழ் வந்து நம்ம சொல்லி கொடுத்தாதான், ஏன்னா இங்க வெளியே உள்ளவங்க தமிழ்ல பேசினாதான் அவங்க பேசுவாங்க, நம்ம பேசுறது மட்டும்தான் அவங்க கத்துக்கிறாங்க போது நம்ம தான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால நாங்க வந்து தமிழ் வந்துட்டு வீட்டுல பேசுறதும் தமிழ்ல தான் நம்ம பேசணும் அப்படிங்கறதுனால நாங்க ஃபர்ஸ்டே அவளுக்கு வந்து தமிழ்ல தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன், இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் ஷேர் பண்றேன் நான் என்னென்ன பண்ணேன்ட்டு. இது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா இப்படி பண்ணா செட் ஆயிடும், கரெக்டா இதாயிடும், ஸ்கிரீன் டைம் பார்க்க முடியாம பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது இருந்துச்சு டிப்ஸ் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ஃபீட்பேக்கும் எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து ரெண்டா பிரிச்சு பாதி இதுல ஒரு வீடியோவா போடுவேன், அடுத்ததா வந்து செகண்ட் பார்ட் மாதிரி அடுத்த வீடியோல போடுவேன். தேங்க்யூ.